வணக்கம். நாம் வந்து இன்றைக்கி பார்க்க போகிற முக்கியமான தலைப்பு வந்து பிபி. பிபினா பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, பிபினா வியாதியா இல்லை பிளட் ப்ரெஷர்னா வியாதியா இல்லை எதை வந்து நம்ம வியாதின்னு சொல்கிறது அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு, பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மலான விஷயம்தான். பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து நம்ம இரத்த குழாயின் மேலே ரத்தம் எவ்வளோ ப்ரெஷரில் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ பிளட் ப்ரெஷர் வந்து நிறைய டைம் பேஷண்ட் நம்ம நார்மல் வேல்யூ சொன்னால் கூட இன்னும் கொஞ்சம் கம்மியாகக்கூடாதா, இன்னும் கொஞ்சம் கம்மியாகக்கூடாது கேட்பாங்க. எப்போ ரொம்ப கம்மியாகும், எப்போ வந்து ரொம்ப அப்நார்மலாகும்னா நம்ம இறக்கும்போது தான் அப்நார்மல் ஆகும். ஏன் டாக்டர் இதை முதல்ல ரொம்ப அபசகுனமாக சொல்கிறீங்க அப்படின்னா, பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை தி காலம் ஆஃப் தி பிளட் ஓவர் தி ஆர்டீரியல் வால். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரத்த குழாயில் ரத்தம் போயிட்டுருக்கு. அந்த இரத்த குழாயில் ரத்தம் போகும் பொழுது அந்த குழாயின் மீது எவ்வளோ அழுத்தம் அந்த ரத்தம் ஏற்படுத்துது அப்படிங்கிறது இருக்குது. எதுக்கு இது இம்பார்ட்டண்ட்னா, பிளட் ப்ரெஷர் ஒரு சஃபிஷியன்ட் அமௌண்ட்டில் இருந்ததுன்னா தான் இருதயத்துலேருந்து துவங்கி அது வந்து நுனி பிளட் வெசல்ஸ், சின்ன சின்ன இரத்த குழாய்கள், கண்கள், காது, நகவிரல்கள், கால் விரல்கள், இதுக்கெல்லாம் போகும். சரி, நம்ம இந்த ப்ராபிக் டாப்பருக்கு போகிறதுக்கு முன்னே நிறைய பேருக்கு வந்து ஒரு மிஸ்நாமர்ஸ் அப்படின்னா ஒரு குழப்பங்கள், இதில் எல்லாம் இதெல்லாம் பிபியாக இருக்குமா, இது பிபியாக இருக்குமா அப்படின்னு. பையன் சரியாக படிக்கலை கொள்ளலை அப்படின்னாக்கா அப்பாவுக்கு ஒரே டென்ஷன், என் பிபி ஏற்றுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே சண்டை நடக்கும், அதில் டென்ஷன் ஆகிப்போம், பிபி ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருளாதார நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க, இதில் பிபி ஏறுமா அப்படின்னு சொன்னாக்கா, இதையெல்லாம் நம்ம பிபின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த மாதிரி கடினமான சூழ்நிலைகளில் பிபி சற்று அதிகரிக்கலாம், ஆனால் அதை வந்து ஒரு வியாதியாக நம்ம சொல்ல முடியாது. அப்போ பிபியை எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் ஒவ்வொரு வியாதியையும் ஒரு நம்பர் சொல்லி பதிவு பண்ணுறோம். சுகர்னால் இவ்வளோ இருக்கணும், டெம்பரேச்சர்னால் இவ்வளோ இருக்கணும், அந்த மாதிரி பதிவு பண்ணுறோம். ஸோ பிளட் ப்ரெஷர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு நம்பர் எழுதியிருப்பாங்க, ஒரு கோடுக்கு மேலே ஒரு நம்பர், கோடுக்கு கீழே ஒரு நம்பர். கோடுக்கு மேலே இருக்கிறத வந்து ஒரு நம்பர் இருக்கும், அதை வந்து சிஸ்டோல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஸ்டோல் அப்படின்னா இருதயம் சுருங்கும் போது எவ்வளோ அழுத்தத்தில் இருக்குது அப்படிங்கிறத சிஸ்டோல்னு சொல்கிறோம். இருதயம் உங்களுக்கு தெரியும், விரியவும் செய்யும், ஏன்னா ரத்தத்தை உள்வாங்க போது அப்போ எவ்வளோ அது வந்து ஒரு அழுத்தத்தில் இருக்குங்கிறத டயஸ்டோல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நியூமரேட்டர், அதாவது மேலே இருக்கிற நம்பர் வந்து சிஸ்டோல்னு சொல்கிறோம், கீழே இருக்கிற நம்பர் வந்து டயஸ்டோல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, மேலே இருக்கிற சிஸ்டோல் வந்து 90 to 140 வரையிலும் இருக்கலாம், 90 to 140 வரைக்கும் இருக்கலாம். கீழே உள்ள அளவு டயஸ்டோல் வந்து 60 to 90 வரைக்கும் இருக்கணும். அப்போ ரொம்ப சிம்பிள், மேலே இருக்கிற சிஸ்டோல் வந்து 90 கீழே இருந்ததுன்னா ஹைப்போடென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது பிபி குறைவாக இருக்குதுன்னு சொல்கிறோம். 140 மேலே இருந்தால் ஹைப்பர் டென்ஷன், அதுதான் டிசீஸ். பிபிங்கிறது நார்மல், அதாவது பிபிங்கிறது தண்ணி மாதிரி, அது தண்ணி சுடு தண்ணியாக பச்சை தண்ணியாங்கிறது நம்ம பிறகு தான் சொல்ல முடியும். அதனால் பிளட் ப்ரெஷரை வந்து டிசீஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ 140 மேலே சிஸ்டோல் இருந்ததுன்னா அது வந்து ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். அதே மாதிரி டயஸ்டோல் வந்து 60 to 90 வரைக்கும் இருக்கலாம், 60 கீழே போனால் ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறோம், 90 மேலே இருந்ததுன்னா அதை ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு தடவை ஒரு பேஷண்ட்டுக்கு பிபி பார்க்குறோம் நம்ம, பார்த்துட்டு அப்போ வந்து 140 to 90 எப்படி சொல்லணும்னா, 140 to 90 மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் மர்க்குரி அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா மர்க்குரியோட அழுத்தத்துக்கு நிகராக வச்சு பார்க்கப்படுது. அதனால் ஒரு தடவை ஒரு பேஷண்ட்டுக்கு பிபி பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டா அதை வந்து பேஷண்ட்டை ஸ்டாம்ப் பண்ணி இவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. எப்போவெல்லாம் சாதாரணமாக பிளட் ப்ரெஷர் அதிகரிக்கலாம் இயற்கையாக, அதாவது இயல்பா ஃபிசியாலாஜிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபீவர் அப்போ ஒரு டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் பொழுது 10 mm ஆஃப் மர்க்குரி பிபி அதிகரிக்கும், இது இயல்பு. சில ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ஸ், அதாவது நம்ம இந்த ஃப்ரைட் ஃப்ளைட் ஃபைட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அட்ரினலினோட ஹார்மோன் என்னென்னா, ஃப்ளைட்டுனா பறக்கிறது, ஃபைட்டுனா சண்டை போடுறது, ஃப்ரைட்டுனா பயப்படுறது. ஸோ அட்ரினலின் அப்படின்ற ஒரு சுரப்பி சுரக்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம பிபி சற்று அதிகரிக்க தோணும். இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான சுச்சுவேஷன், அதாவது வீடு பற்றி நெறியும் போதோ
ஒரு வெள்ளம் வீட்டுக்குள்ள வரும்போதோ அப்போ பிபி அதிகரிக்கும். இந்த நேரத்துல எதுக்கு பிபி அதிகரிக்குதுன்னா, இயற்கையா நம்மளை நாம காப்பாத்திக்கிறதுக்கு. அப்ப ரத்தம் வேகமா ஓடுச்சுன்னா இருதயம், அதாவது இப்போ பின்னாடி நம்ம வீடு இடிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கு, அங்கிருந்து நம்ம கடந்து ஓடி போகணும் அப்படின்னா நம்ம வேகமா ஓடி ஆகணும். வேகமா ஓடி ஆகணும்னா நமக்கு வேகமா நிறைய ஆக்சிஜன் தேவை. நிறைய ஆக்சிஜன் வேணும்னா இருதயம் தற்காலிகமா ஹார்ட் ரேட்டை அதிகப்படுத்தும். ஹார்ட் ரேட்டை அதிகப்படுத்துறதுனால அது வந்து நிறைய பிளட் பம்ப் பண்ணும். ஹார்ட் ரேட் அதிகமாகும் பொழுது அது பிளட் ப்ரெஷரை அதிகரிக்கும். ஸோ இது ஒரு இது ஒரு இது வந்து நார்மலாக இந்த மாதிரி டைம்ஸ் எல்லாம் பிளட் ப்ரெஷர் இயற்கையாக அதிகரிக்கும். ஸோ எப்போல்லாம் அப்நார்மலாக, அதாவது எந்த மாதிரி நோய்களில் ரத்த கொதிப்பு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உடல் பருமன் அதிகமாக இருந்ததுன்னா ரத்த கொதிப்பு அதிகமாகும். காரணம் என்ன அப்படின்னா, இரத்த குழாய்கள் உடம்பில் உள்ள தசைகள் மற்றும் ஜவ்வுக்கு இடையில போக பொழுது அப்போ உடல் பருமன் அதிகமானுச்சுன்னா அந்த பருமன் இரத்த குழாயை அடைக்கும். ஒரு ஹோஸில் தண்ணியில் நம்ம சாதாரணமாக தண்ணி பாய்ச்சும் பொழுது அந்த தண்ணி சீராக போய் விழும். அதே ஹோஸை அந்த வாய்க்கிட்ட நம்ம அழுத்தம் கொடுத்தனோம், சைட்லேருந்து அமுக்கணும்னா அந்த ஹோஸ்லேருந்து வர தண்ணி வேகமாக பீச் அடிக்கும். அப்போ ப்ரெஷர் அதில் அதிகமாகும். அதாவது இதில் வந்து நம்ம ஃபிசிக்ஸில் பாயில்ஸ்லாம் சார்ல்ஸ்லாம் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி வால்யூம் அப்படின்னும் சொல்கிறோம். ப்ரெஷர், அதாவது அதனுடைய வால்யூம் அதிகமாக இருக்கும்போது ப்ரெஷரும் அதிகமாகும். அதே மாதிரி அதோடைய டயாமீட்டர் சின்னதாகும் பொழுது அதனுடைய அழுத்தம் அதிகமாகும். ஸோ ஒபிசிட்டி இருந்தாலும் ப்ரெஷர் கூடலாம். ரெண்டாவது நீரிழிவு நோய், அதாவது ரத்தத்தினோட அடர்த்தி அதிகரிக்கும் பொழுது. ரத்தத்தினோட அடர்த்தி அதிகரிக்கும் நோய்கள் என்னென்ன? சுகர் வந்தால் ரத்தத்தினோட அடர்த்தி அதிகரிக்கும். கொலஸ்ட்ரால் வந்தால் ரத்தத்தினோட அடர்த்தி அதிகரிக்கும். தைராய்டு இருந்தால் ரத்தத்தினோட அடர்த்தி அதிகமாகும். ஸோ ரத்தத்தின் அடர்த்தி அதிகமாகும் பொழுது அதனுடைய வழுவழுப்பு தன்மை விஸ்காசிட்டி அதிகமாயிடும். அதனால் அது ரொம்ப அழுத்தி வேகமாக போக ஆரம்பிக்கும். அது தவிர மித்த தீய பழக்கங்கள், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், டொபாக்கோ சூவிங், இந்த மாதிரி பழக்கங்கள் இருந்தாலும் நம்ம இரத்த கொதிப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி பிளட் ப்ரெஷரை மெஷர் பண்ணும் பொழுது என்னென்ன காமன் மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஸோ பிளட் ப்ரெஷர் வந்து ஒரு மூணு சாதாரண நாட்களில் பிளட் ப்ரெஷர் செக் பண்ணணும். இதை வந்து நிறைய டைம் வந்து டாக்டர்ஸ் பிளட் ப்ரெஷர் செக் பண்ணும்போது சில பேருக்கு பிபி அதிகமாக தெரியும், அது பேர் ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வெள்ளைக்கோட்டை பார்த்தோன்னே உங்களை, நான் டாக்டர் நான் இவ்வளோ நேரம் நல்லா இருந்தேன், உங்களை பார்த்தோன்னே தான் எனக்கு பிபி வந்து கூட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து